ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தினை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணைங்க. எப்பவுமே நமக்கு கஷ்டகாலம் வரும்போது தான் தெரியும் நல்லவங்க யார், நல்லவங்க மாதிரி பேசினவங்க யார் அப்படிங்கிறது. ஆனால் இறைவன் அப்படி இல்லை, கஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் பெரிய நன்மையும் சேர்ந்து கொடுப்பார். நம்மளோட வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது வாழ்க்கையாகாது, வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல், அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் ஒரு அற்புதமான கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இயற்கையாகவே உண்மையாகவே ஏற்பட்ட அற்புதமான விஷயம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, சாதாரணமாக எல்லோரும் கேட்குறது உண்டு, சார் வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறோம், அந்த சாம்பிராணியில் வந்து இன்னும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். துளசி பொடியை அந்த சாம்பிராணியில் நீங்கள் ரெண்டு போட்டு வீடு முழுக்க காண்பிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த வீட்டில் இன்னும் அம்பாளுடைய பூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஹோரை ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஹோரை இருக்குது. நேற்றைய தினத்தில் திங்கக்கிழமை முதல் ஹோரை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எப்பவுமே அன்றைய நாள் அந்த நாளுக்குண்டான அதிபதியோட ஹோரை தான் முதல் ஹோரை. நேற்று திங்கக்கிழமைனா சந்திரனுடைய ஹோரை, சந்திர பகவானுடைய ஹோரை தான் முதல் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராணங்கள் இருக்கு இல்லையா, விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், இந்த ஸ்கந்த புராணத்தில் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குது, எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குது, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/3/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. 3:15 வரை பின்பு சுவாதி. இன்றைய திதி த்விதியை. 8:54 வரை பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி மீனராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நாள். அத்தனை பேரும் ரொம்ப விசேஷமாக பங்குனி உத்திரம்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருப்பேன். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் போது எல்லா காரியத்தையும் நிச்சயம் வெற்றி கொள்வோம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் முருகனே, ஈசன் திருமகனே, உருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான். இப்படி முருகப்பெருமான மனதார வேண்டிண்டு எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார், அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி படிக்கிறதுக்கும் முருகாலயங்கள் போகிறதுக்கும் ரொம்ப விசேஷகரமான நாள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பணவரவுகள் ரொம்ப நாள் கழித்து பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எதிர்பார்த்த விஷயங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் கிடைக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஐயோ, பணத்தை ஏமாந்துட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கவலைப்படாதீங்க, அதிலிருந்து அடுத்த விஷயத்துக்காக நீங்கள் மாறி வருவீங்க. இனிமேல் யார்கிட்ட ஏமாறாத சூழ்நிலையை வச்சுக்கோங்க. எப்பவுமே டக்குன்னு நம்பிடாதீங்க. அதேமாதிரி வேலையாட்கள், இந்த வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷமான வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, அருகில் இருப்பவங்களுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. பெண்கள் வழியில் நல்ல செய்திகள், அம்மா தங்க மனைவி குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக திருமண சம்பந்தமான தடைகள் இருந்தவாளுக்கு மாறி வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். வீடு மாறணும், வேலை மாறணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக கனவுகளில் நினச்சிட்டு இருந்த விஷயம், இது நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம்னா சட்டுன்னு அது நடந்துடும். அதன் மூலமாக மனசில் ஒரு பெரிய திருப்தி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷமடையக்கூடிய அற்புதமான நாள். இதனால் இது தடைபெறுறது, இதனால் இது தடைபெறுறதுன்னு சொன்ன காரியங்கள் எதனால் தடைபெற்றதோ அந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.
நிறையா பேர் சொல்லுவாங்கல்ல வீடு இல்லாதங்கிட்ட தான் கல்யாணம் ஆகிறதில்ல. நிறையா பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலை இல்லாதங்கிட்ட தான் கல்யாணம் ஆகிறதில்ல. அப்போ எதனால் தடைப்பட்டதோ அந்த தடைப்பட்ட காரியம் வெற்றியாயிடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடுங்க. விசேஷகரமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள் விருத்தி உண்டு. எப்பவுமே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக வெற்றி ஆகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைவிடும். ரொம்ப நாளாக பிரிந்திருந்தவங்க ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுத்தொழில் வெற்றியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த இழுபறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எனக்கு தான் டைம் சரியில்லையோ டைம் சரியில்லையோ நினச்சிட்டே இருந்தால் டைம் சரியில்லாமல் தான் இருக்கும். அதை பற்றி மறந்துடணும் கொஞ்ச நாள். அதே சமயத்தில் சீமந்த கல்யாணம் விசேஷம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது. குலதெய்வ வழிபாடு வேண்டுதல் நிறைவேற்றுறது. இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பவர்களே வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். இங்கே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். வியாபார விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் குறை சொல்லின்னு இருந்தவா உங்களை பற்றி பாராட்டி பேசுவா. உங்களுடைய விடையாத முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயத்தில் பரி என் பேரை பயன்படுத்தி அவள் பேர் வாங்கிட்டு போயிட்டாலே என்னுடைய வேலையை அவள் பயன்படுத்தி விட்டாலே அப்படின்னு யோசிப்பேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேரிலே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள்லாம் வெற்றியாக இருக்கும். சில நேரம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது எல்லாம் பட்டாச்சு உதவி உதவின்னு செஞ்சு நீலாம் அப்படியெல்லாம் கிடையாது. உதவி செய்யலாம் இல்லாத வாளுக்கு உதவி செய்யலாம். இருக்கிற பட்டு எதுக்கு நான் உதவி செய்யணும்? முந்தையெல்லாம் யாராவது இறக்கப்பட்ட உடனே கடன் வாங்கி கொடுத்துறதோ அதை பண்ணுறது அதை பண்ணுறது இனிமேல் அப்படியெல்லாம் முடியவே முடியாது. எதற்காக நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில் இருந்துட்டுருப்பேன். அரசியலில் இருக்கிற வாளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தெரியும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க இதை விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு அந்த காரியம் நடக்கும். பண விஷயங்களில் அப்பப்போ சில தட்டுப்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் சம்பாதிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே நன்மை வேகக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில்னா சில நேரம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். வா ஒன்று பேசு அவா ஒன்று பேசு அவா ஒன்று பேச பாப்பா பாப்பா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் கொஞ்ச நேரத்தில் சண்டையே இல்லாத மாதிரி மாறிடும். இப்போ தான் தெரியும் பாப்பா வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆட்டு சரி நண்பர்கள்ட்ட கேட்டால் நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் காலை பொழுதில் இருக்கும் மத்தியான வேலையில் அப்படி இருக்காது. அனுகூல்யமாக இருக்கும். உங்களை பற்றி எதிர்த்து பேசினா பாராட்டி பேசுவார். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. வயசான வாழை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். ரொம்ப நாள் வராத பண வரவு திடீர் பண வரவு வருவது சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு அதில் கவனம் தேவை. புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் கோவிச்சுட்டு நமக்கு இப்படி சொல்லிவிட்டேன் வேணா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டேன் நான் எந்த காரியத்தையும் அது மற்றவங்களுக்கு கிடையாது நமக்கு தான் போச்சு. முடிந்த வரைக்கும் கோபங்களை கம்மி பண்ணுறது நல்லது. பரீட்சை எழுதக்கூடியவன் ஆடிட்டருக்காக படிச்சுட்டு இருக்கவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம் அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவா சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற அனுகூல்யம் ரொம்ப நாளாக பண வரவு தட்டுப்பாடு ஏற்பட்டவாளுக்கு பண வரவுகள் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும். இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கிற நாளைக்கு நிச்சயம் நடந்துருங்கிற தைரியம் மனோதைரியம் வந்து இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டானதே குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ சில நேரம் மறதி இருக்கும். என்ன பண்ணுறது? நிறைய விஷயத்தை நோக்கி யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்று ரெண்டு மறக்க தான் வச்சு. விடாத உழைப்பு வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும்போது சில விரயங்களாக தான் செய்யும். காசு போயிட்டு காசு போயிடுத்துன்னு யோசிப்பேன், ஆனால் அதுக்குண்டான சம்பாத்தியத்தை அழகாக பண்ணிவிடுவேன். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கிய பற்றி கவலைகள் அப்பப்போ. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்குள்ள அற்புதமான நாள். ரொம்ப நாளாக வீட்டில் நல்ல விசேஷங்களை பற்றி பேசியிருந்து தடங்கள் ஆயிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அந்த காரியங்கள் நல்லா கச்சிதமாக நடக்கும். அதே சமயத்தில் அந்த காரியத்தில் இவாட்ட சொல்லலாமா வேண்டாமா, திருஷ்டி போட்டுடுமா அப்படிங்கிற யோசனைகளும் நிறையா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் நிறையா. வேலை வாய்ப்பு விட்டு சொந்த தொழில் பண்ணும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை அதை பற்றி முழுசாக படிச்சிடணும். இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான பணத்தை போடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. தனுராஜ் என்பர்கள் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் மில், ரைஸ் மில் வச்சுட்டுருக்குறோம், காட்டன் மில் வச்சுட்டுருக்குறவங்க, ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள் ஒரு விஷயம் நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நன்மைக்கு முதலாளாக இருப்பேன். ஒரு விஷயத்தை கெட்டதுக்கு போகிறதுன்னா இது போகலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன். அது மாதிரி நல்லது கெட்டது யோசித்து ஒரு சில காரியத்தை பண்ணக்கூடிய நாளாக. 10 ரூபா விரயமானாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பேன். அது மாதிரி நிறைய விஷயங்களில் சில பேர்த்த பார்த்துட்டு அப்படின்னா ஒரு கான்டாக்ட் உருவாக்கி விட்றது. நீங்கள் போய் அவளை அறிமுகப்படுத்த, அவளை இவாளை அறிமுகப்படுத்த, அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்போம், உங்களை விட்டுடுவான். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் இப்படி நம்பி நம்பியே ஏமாறுறனே அப்படின்னு யோசனைகள் இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கா புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும். வீடு கட்டின்னு இருந்தது பாதியில் நின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி அன்பர்கள் பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம், அப்பாப்பா அப்பாப்பா 4-5 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லா பேசலாம் போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் அப்பப்போ இருக்கும். நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, பொதுவான விஷயத்தையும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். யாராக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசினா அந்த சப்ஜெக்டில் ரொம்ப தெள்ள தெளிவாக யோசிப்பேன். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக பேசின்னு இருந்த ஒரு நல்ல விஷயம் அது உண்மையாக மாறும். வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டானதையும் குலதெய்வ வழிபாடு, கும்பராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிக்கக்கூடாது. வா பேசுகிறா, வா நல்ல விஷயந்தான் பேசுகிறேன், நல்லது சொல்கிற, ஆனால் எப்படி பின்னாடி போய் பேசுகிறான்னு தெரியாது. எல்லாத்தையும் நம்பும்போது சற்று கவனம் என்பது தேவை. பூரட்டாது உத்திரட்டாது நட்சத்திரத்தில் இருக்குது. அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதில் இறங்கணும். இவன் எப்போ பார்த்தா முடிவெடுக்க மாட்டான்னு நினச்சாலும் தப்பு கிடையாதுங்கிறேன். ரேவதி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடிவரும். நிறைய விஷயங்களில் யதார்த்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நகைச்சுவையாக பேசுகிறோம், அவள் மனசு புண்படுறதா இல்லையான்னு 1-3 முறை பாருங்கள். உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய விஷயத்தை நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணியாகும். அதே சமயத்தில் எல்லா விஷயத்துலேயும் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வேளையும் நம்ம தலையில் எடுத்து பண்ணிக்கக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாவலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன, நம்ம முந்தி பண்ண கர்மாக்களும் இப்போ பண்ணக்கூடிய கர்மாக்கள், அப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கர்மாக்களும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி எடுத்து சொல்கிறது தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைதீக சாஸ்திரத்தில் இந்த ஜோதிஷத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திதி, வாரம், கர்ணம், யோகம், நட்சத்திரம் இதெல்லாம் வச்சுட்டு
ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கு. நாள் குறிக்கிறதுக்கும் நல்ல விஷயத்தை குறிக்கிறதுக்கும் சில முக்கிய கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தால் தான் இதை பண்ணணுங்கிற விதியும் உண்டு. இது லௌகீக கர்மான்னு சொல்லக்கூடிய சில லௌகீக விஷயங்களுக்காக நம்ம நிச்சயம் பார்க்கறது உண்டு. பஞ்சாங்கத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் இந்த நட்சத்திரத்தில் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த திதியில் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த யோகத்தில் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்துக்கு ஜோதிஷ சாஸ்திரம் ரொம்ப உபயோகரமாக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பொதுவான சந்தேகங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிரசித்தி பெற்ற ஜோதிஷ நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோராஸ்கந்தம் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த ஹோராஸ்கந்தத்தில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த நாள் எனக்கு சரியில்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த நாள் சரியில்லாத போது, அந்த நட்சத்திரம் சரியில்லாத போது அங்கே இருக்கக்கூடிய லக்னத்தை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை லக்னம் எனக்கு சரியில்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், லக்னம் சரியில்லையா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஹோரையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஹோராஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹோரை என்பது அந்தந்த நாளுக்கு ஏற்றால் போல நல்ல கிரகங்கள் எதிர்மறையான கிரகங்களை பார்த்து சில காரியங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். நட்சத்திரம் சரியில்லை, திதி சரியில்லை, லக்னம் பார்க்கணும், லக்னம் சரியில்லை, உடனே ஹோரையை பார்த்துடலாம். இப்படி ஹோரையை பார்த்து பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு அற்புதமான பலன்கள் மாறி மாறி வரும்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சூரிய ஹோரையா என்ன பண்ணணும், சந்திர ஹோரையா என்ன பண்ணணும், புத ஹோரையா என்ன பண்ணணும், குரு ஹோரையா என்ன பண்ணும், இது போன்ற விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டாலே அது ஒரு பெரிய பாசிட்டிவாக வரும். ஆக ஹோரைகள் ஸ்கந்தத்தில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜாதக பிரகாரமும் அவங்களுடைய பலாபலன்கள் மாறிண்டே வரும். ஆனால் ஜோதிட சாஸ்திரங்கள், ஜோதிடர்கள் பல விதத்தில் பல விஷயங்கள் சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒன்று. சில பேர் நிறையா பேர் சொல்லுவாங்க, மந்திரத்தில் மாங்காய் விழுகுமா, மந்திரத்தில் முடியுமான்னு. எல்லா காரியமே நடக்குங்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டா பாட்டாக்கு பாட்டாலாம் வேதங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, மந்திரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பூஜைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நாம சிவாயங்கிற மந்திரமே மகாமந்திரம்னு பேர். அதனால் என்றைக்குமே இது நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கை உள்ளவங்க அதை பற்றி பேசவும் மாட்டோம். ஏன், நம்ம ஜோதிடராக இருந்தால் அதை பற்றி பேசவே மாட்டோம். அதனால் முழுமையாக நம்ம ஆத்மார்த்தமாக ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி சாஸ்திரமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய உதவிகரமாக இருக்கும். ஹோராஸ்கந்தம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஹோரையை பாருங்கள், இந்த ஹோரையை பார்த்து ஒரு சில நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை தரும்ன்றதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஹோரையை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த ஹோரையை பற்றி எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த ஹோரை சம்பந்தமான விஷயங்கள், ஹோரா சார்ட் அப்படின்னு ஒரு சார்ட் நான் வச்சுருக்கேன். இந்த சார்ட்டு அதில் ஸ்டார் போட்டிருக்கும், எந்த ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி இந்த நாளில் எந்த ஹோரை உகந்தது அப்படிங்கிற சார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஆக இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஹோரா சார்ட் அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹோரா சார்ட்டை வச்சுட்டு நம்ம டெய்லி நிறையா விஷயத்தை பார்க்க முடியும், நிறையா விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதிஷ சாஸ்திரத்தில் சில ரகசியங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம், ஹோராஸ்கந்தத்தை பற்றி பார்த்தோம். இப்படி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.